September we met. Friends, welcome to Tamil Parimal Channel. இன்னைக்கு நம்ம கிட்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இன்னைக்கு நானே செஞ்ச காமிக்க போகிறேன். பனானா பேன்கேக் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியான ரெசிபி பார்க்க போகிறோம். பார்க்கும்போது முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பனானா பேன்கேக் செய்ய மூணு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தால் மூணு எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸ்மாஷ் பண்ண போகிறோம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு டீஸ்பூன் வெனிலா ஐஸ் எஸ்டர், மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் கோதுமை மாவு, நீங்கள் வந்து மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன், பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன், பிஞ்ச் உப்பு, நல்லா சலிச்சுக்கணும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். கெட்டியாக இருக்கணும். தண்ணியாக இருந்தால் மா வந்து பேன்கேக் பண்ண முடியாது. மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி பதம் வரணும், அப்போ தான் வந்து ஊற்ற முடியும். நான் தோசை தவால் ஊற்றும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நடுவில் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கணும். இப்போ நம்ம மாவுலாம் இப்போ வந்து நம்ம திக்காக தான் ஊற்றணும். தின்னா ஊற்றுனா வந்து வேகாது. நான் ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வெந்துட்டு அப்புறம் திருப்பி போடும் போது காமிக்கிறேன். ஸ்பாஞ்சாக தான் இருக்கும், நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. அம்மா ஹெல்ப்போடு நானே பண்ண ஃபஸ்ட்டு ரெசிபி இது. டேஸ்டியான பனானா பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. இதில் ஹனி ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை மாவில் செஞ்சனால இது ரொம்ப ஹெல்த்தியான கேக் தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய். I'm gonna go get some more.